இன்றுமா ஐசிஎஃப் ஐசிஎஃப் அப்படின்னா இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரின்றது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது, மிக பெருமை வாய்ந்தது. பல ஆண்டுகளாக நமது இந்திய ரயில்வேக்கு பெட்டி அந்த கேரேஜ் எல்லாம் இருக்குல்ல, கேரேஜ் செய்கிறதுலேருந்து பாடி பில்டிங், ட்ரெயினோட பாடி பில்டிங்னு சொல்லலாம் அதை, அந்த பாடி பில்டிங் ஒர்க்கு எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. முதல் முறையாக நமது பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் ஒரு வண்டியை ட்ரெயினை விட்டாங்க. வழக்கமாக ட்ரெயின் இன்ஜினில் அடிபட்டால் மாடு ஆடுலாம் அடிபட்டால் செத்து போவோம், அதை வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டக்கூடாதா, ஒரு மாடு செத்து போச்சு பாருங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக ஒரு மாடு மோதி ட்ரெயின் உடஞ்சி போச்சு. ட்ரெயின் உடஞ்சி போச்சுன்னா என்ன, அதோட அந்த பாடி கீடிலாம் பிச்சுட்டு வந்துருச்சு. இதுதான் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்ற நமது பிஜேபி ஆட்சியில் பார்க்கக்கூடிய தரம். எவ்வளோ வருஷமாக அவங்க வந்து ஐசிஎஃப்பில் வந்து கோச்சஸ் எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க, இது மாதிரி என்றைக்காவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் ஊழல். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக இப்போ ரயில் பெட்டி செய்ய தெரில, அதனால் இதை தனியாற்ற கொடுத்துட போகிறோன்னு சொல்ல போகிறாங்க. இவங்க வேலையே என்னென்னா, இதை பூரத்தையும் தரம் இல்லாமல் எதையோ எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறது. மாற்றி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அரசு துறையில் தரமான பொருள்களாக தயாரிக்க முடியல, அதனால் அந்த துறையை வந்து நாங்கள் தனியாற்ற கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் அதானிட்ட வித்துறது. இதான் சொன்னேன், எனக்கு என்னவோ பயமாக இருக்குது என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஆதார் கார்டு கொடுக்குறது, டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது, எல்லாத்தையுமே கிழக்கிந்திய கம்பெனி ஒரு காலத்தில் பண்ண மாதிரி இவங்க கொண்டு போய் அதானி அம்பானிட்ட கொடுத்துட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்களால் அதெல்லாம் ஒழுங்காக வசூல் பண்ண முடியல. அந்த காலத்தில் அப்படி தானேங்க பண்ணாங்க, இருக்கிற ஜமீன்தார் ஒழுங்காக ஜமீன்தார்ன்ற நவாப் ஒழுங்காக வசூல் பண்ணுற பண்ண மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஏமாற்றி அந்த வரி வசூல் பண்ணுற உரிமையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்களே கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணுறோன்னு கிழக்கிந்திய கம்பெனி பண்ணாங்க. அன்றைக்கி கிழக்கிந்திய கம்பெனி பண்ணிச்சு, இன்றைக்கி இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் குஜராத் கம்பெனி பண்ணும் போல் இருக்குது. ஏதாவது ஒரு குஜராத் கம்பெனியாக தான் இருக்கும். எதை எடுத்து பாருங்கள், துறைமுகம் குஜராத் கம்பெனி கொடுத்தாச்சு, ரயில்வே குஜராத் கம்பெனி கொடுத்தாச்சு, இப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் ரயில் பெட்டி தயாரிக்கும் வேலையை குஜராத் கம்பெனியில் கொடுத்துருவோம், எல்லாத்தையுமே குஜராத் கம்பெனியில் கொடுத்துட்டு மற்ற எல்லா மாநிலமும் பிச்சை எடுக்கட்டும், அதுதான் அவங்களோட நோக்கம்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே மாடு மோதி உடஞ்ச ட்ரெயின் யாருமே இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்னமும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறமும் இன்னமும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, மோடிஜி அதை பண்ணிவிடுவார், மோடிஜி இதை பண்ணிவிடுவார், மோடிஜி அதை பண்ண போகிறார், இதை பண்ண போகிறார். தயவுசெய்து மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க, இல்லை அடுத்த எலெக்ஷனில் மட்டும் பிஜேபி ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவை யாராலுமே காப்பாற்ற முடியாது, இந்தியா இன்னொரு சோமாலியாவாக மாறிடும். இந்த ஏற்ற இறக்கம்னு இருக்குது பார்த்திங்களா, மக்கள் மத்தியில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி பெருசாகிட்டே போகுது. இப்போ இன்னொரு தடவைக்கு மோடிஜிகிட்ட கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இந்தியா வந்து இன்னொரு சோமாலியாவாக மாறி விலைவாசியெல்லாம் எங்கேயோ போய் அன்றாட உணவு கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி நான் 375 ரூபாயோ 360 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது கேஸ் சிலிண்டர், அது அதுக்கப்புறம் 400 ரூபா வந்தது. இன்றைக்கி தேதிக்கு பாருங்கள், 1100 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்றுக்கிட்டு இருக்குது. 60 ரூபாய் 70 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த பெட்ரோல் 100-110 ரூபாய்க்கு போயிடுச்சு. 30-35 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த டீசலு அதுவும் 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே விலை ஏற்றுறதுனால யோசிச்சு பாருங்கள், பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் விலை ஏற்றியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறுங்க. ஒரு ஊர்லேருந்து காய்கறி கொண்டு வரணும்னா முன்னாடி 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டு வந்த அதே ஒரு டெம்போ டிராவலர் இப்போ வந்து 2500 ரூபாய்க்கு டீசல் போட்டால் தான் அவங்களால வர முடியும். அதுக்கு கம்மியாக டீசல், ஏன்னா அதே தூரத்துக்கு அவங்க பயணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மடங்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அந்த 1.5 மடங்கு எக்ஸ்ட்ரா செலவு எங்கேருந்து திருப்பி எடுப்பாங்க, இந்த காய்கறியோட விலைகளில் தான் ஏறும். புரியுதுங்களா, எப்போ ஒரு நாட்டில் வந்து டீசல் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போச்சோ அந்த ஊரில் விலைவாசி ஏறிக்கிட்டே போகும் எல்லா பொருளுமே. ஏன்னா எல்லா பொருட்களையும் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போகணும், வேணால் அடுத்தால் ஆரம்பிப்பாங்க, வாங்க இயற்கைக்கு போவோம், மாட்டு வண்டியில் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மாட்டு வண்டியில் கொண்டு வர்றதுக்குள்ளே காய்கறி பூரா அழுகி போயிடும். இல்லை மாட்டு வண்டியில் கொண்டு வரதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, அது எந்த காலத்துலேயோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது எல்லாமே ஊர்கள் வந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களில் உணவுகளை உணவுப் பொருட்களை கொண்டு போனாங்க வந்தாங்க. இப்போ எல்லாமே 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு வந்து சேருது.
அப்போது இப்படியே இவங்க விலைவாசி ஏற்றி 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 எங்கே போகிறாங்க, நம்மளை பூரா மொத்தமாக பிச்சைக்காரனாக போகிறாங்க. அதனால் தயவுசெய்து ரொம்ப தெளிவாக இருங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் அந்த நம்ம தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போடணுன்றது இன்னொரு தலையெழுத்து. எவன் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது. வட இந்தியாக்காரன் போகிறான், எவனும் ஒன்று சேர போகிறதும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பிரதமராயிடணும்னு ஆசை. அதனால் என்ன ஆகுது, மோடிக்கு வசதியாக போயிடுது. எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் தனித்தனியாக போகிறாங்க. அதனால் பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்லையாவது இது நடக்காமல் இருக்கணும். 2024 எலெக்ஷன் இந்தியாவுக்கு ஒரு விடியலாக இருக்கட்டும். ஏற்கனவே நடந்த 2011 எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை கொடுத்த மாதிரி 2014 எலெக்ஷன் 24 எலெக்ஷன் இந்தியாவுக்கு ஒரு விடியலை கொடுக்கட்டும் அப்படின்னு நாம் ஒரு நம்பிக்கையோடு தான் வாழ முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.